ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லெவல் ஆஃப் ரெசிபிஸ் .com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, பன்னீர் அண்ட் சீஸ் மசாலா சாண்ட்விச் ரெசிபி. இது ரொம்ப கிட் ஃப்ரெண்ட்லி ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்பைஸ் வந்து லெஸ்ஸாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் கர்டுலான மில்க்கை பன்னீராக அப்படியே திரித்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருந்தேன். ஒரு 10-20 மினிட்ஸில் நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடும். இது ஃப்ரெஷ் பன்னீர் அப்படின்றதுனால நல்லாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெஷ் பன்னீராக இல்லை அப்படின்ற பட்சத்தில், நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா பன்னீர், அதை வந்து ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து ஒரு 10-20 மினிட்ஸ் முன்னாடியே வச்சுட்டு நல்லா பன்னீரை துருவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபிக்கு. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடானும். சூடானதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடரும், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண ஸ்பைஸ் பவுடர்ஸ்லேருந்து வர ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா பவுடர்ஸ்லேருந்து வர ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு சேர கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி யூஸ் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்க போகிறோம். தக்காளி யூஸ் பண்ணாததுனால ஸ்லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை வரணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஒரு டொமேட்டோ கெச்சப் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஒரு ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலே போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ டொமேட்டோ கெச்சப்பையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸை எடுத்து வச்சாது. அதில் வந்து எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லேயுமே வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ஈவனாக. ஸோ எல்லாத்துலேயுமே பட்டர் வந்து சூப்பராக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா பன்னீர் புர்ஜி, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 2 பிரெட் ஸ்லைசஸ்லேயுமே ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் புர்ஜியை. இது வந்து பார்த்திங்கன்னா மசாலாவோட ஸ்பைஸ் பவுடர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா துருவின மொசரலா சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் இந்த பன்னீரோட ஆட் ஆகும்போது உங்களுக்கு பன்னீர் வந்து அந்த பிளாண்ட் டேஸ்ட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ பன்னீர் பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கிட்டத்தட்ட நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் மேக்கர் இருந்ததுன்னா அதை ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை அதில் வச்சுட்டு அதை ஹீட் ஆகட்டும்னு விட்டுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நம்மளோட சாண்ட்விச் வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்களா நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரியே பண்ணும்போது இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் எடுத்து இது உள்ளார ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, இதை எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டிதான். இது ஒரு டொமேட்டோ கெச்சப்போடையோ இல்லை வந்து க்ரீன் சட்னியோடையோ டிப்பாக வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சூப்பர் டேஸ்டியான யம்மியாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ரிச் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சாண்ட்விச் ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.